ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் சோபக்ருது தமிழ் வருட ராசி பலன்கள் மேஷ ராசி நண்பர்களுக்காக. இந்த வருடாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருட ஆரம்பத்தில், அதாவது சோபக்ருது வருடம் ஏப்ரல் மாதம் பிறக்கிறது. 2023 வருடம் ஏப்ரல் மாதம் பிறக்கிறது. இதில் வந்து கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் சூரியன் உச்சபலத்தோடு இருக்காரு. அதுலேயே புதனும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. இரண்டாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. மூன்றாம் இடத்துல செவ்வாய், உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. உங்கள் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் குரு பகவான் இருக்காரு. லாபஸ்தானத்தில் சனி இருக்காரு. அதே சமயம் இந்த வார வருட ஆரம்பத்திலேயே சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய பயணத்தை துவங்குறார் இந்த வருஷத்தில். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், மேஷ ராசிக்கு என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, இந்த வருஷம் கடந்த சில வருடங்களாக உங்களுக்கு தொழில் அமையாமல் இருப்பவர்கள், உத்தியோகம் அமையாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் தொழில் உத்தியோகம் பிராப்தி ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டு முழுவதும் இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். எக்ஸப்ட் ஜூலை டு செப்டம்பர், ஜூன் டு செப்டம்பர். எதனால அப்படின்னு கேட்டால், அந்த ஜூன் டு செப்டம்பரில் சனி பகவான் வக்கரகதியில் இருப்பார். லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் இருந்து கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய மரியாதைகளில் தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். இந்த வருஷ கடைசியில் நவம்பர் மாதத்தில், அதாவது இந்த வருஷம்னா சோபக்ருது வருஷத்துக்கு நடுவில் மார்கழி மாதத்தில், கார்த்திகை மார்கழி மாதங்களில் இந்த வருஷத்தில் ராகு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி நடக்க போகிறது. இந்த ராகுகேது பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசியில் இருக்கிற ராகு விரயஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. உங்கள் சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் இருக்கிற கேது 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துக்கு கேது பெயர்ச்சி ஆகிறதுனால வருட பிற்பகுதியில், அதாவது சோபக்ருது வருடத்தினுடைய பிற்பகுதியான மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய மாதங்கள், 4 மாதங்கள், கடைசி 4 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று கடன் சார்ந்த தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் பிற்பகுதியில். அப்போ வருட ஆரம்பத்தில் இருக்காதா சார்னு ஒரு கேள்வி வரும், அப்படி கிடையாது. உங்களுக்கு ராசியில் இருக்கிற ராகு சில குழப்பங்களை ஏற்படுத்துவார். எப்படி ஜென்ம சனி குழப்பத்தை ஏற்படுத்துவாரோ, தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாரோ, அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ராகு இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால ராகுவின் பலம் சற்று குறையக்கூடிய வகையில் இருக்கு. இந்த வருஷத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3, 4 ஆகிய இடங்களில் டிராவல் பண்ண போகிறாரு. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, சனி பார்வையில் வரும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும். ஆனால் அந்த சமயத்தில் சனி பார்வையில் வரணும் அப்படின்னா சிம்மராசிக்கு வரும்பொழுது குருவின் பார்வையும் அந்த இடத்துக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த வருஷத்தில் செவ்வாய் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 80% லாபகரமான செயல்பாடுகளை கொடுப்பாரு. வியாபாரிகள், குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்கள்லாம் எழுச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதிகமான உழைப்பு தேவைப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ராசியில் மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இந்த வருஷத்தை துவக்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் அவர் டிராவல் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த இரண்டாம் வீட்டில் இரண்டாம் வீட்டு அதிபதி இருக்கிறது உங்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் இந்த வருஷத்தில் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பம் வலுப்பெறுகின்ற சூழ்நிலையும், குடும்பத்துக்கு தேவையான சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அமைகின்றது. குழந்தைகள் மேன்மையுறுவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள், உங்களுக்கு கவலைகள் இருந்ததுன்னா அந்த கவலைகள்லாம் விலகறதுக்குண்டான நேரமாக இந்த சோபக்ருது வருடம் இருக்க போகிறது. அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி இந்த வருஷத்தில் வக்கரகதியில் சில நாட்கள் இருப்பாங்க, சில மாதங்கள் இருப்பாங்க.
குரு பகவான் இருக்கிறது வந்து அக்டோபர் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜூன் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். அதாவது என்னன்னா ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரகத்தை பார்க்கக்கூடிய வகையில் செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர குருவுக்கு வக்ர சனியின் பார்வை இருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் திருமண செலவுகள், உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்பு செலவுகள் போன்ற விஷயங்களுக்காக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த ராசியில பிறந்த மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடின உழைப்பின் மூலமாக வெற்றிகளை அடையும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த வருஷ ஆரம்பத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு பதட்டமும் படபடப்பும் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் இந்த வருஷம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும், மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். குடும்பத்திலையும் உங்களால் இருந்த கவலைகள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த சோபக்கிருது வருடம் அமையக்கூடிய வகையில் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தசமஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் சனி பகவான். உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக அமைத்து கொடுப்பார். இந்த வருஷம் முழுவதுமே சனி வக்கரத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு சில குழப்பத்தை ஏற்படுத்துவாரே தவிர நெகட்டிவ் பலன்களை கொடுக்க மாட்டார். அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கேரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் ஏதாவது மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கம்பெனியை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற யோகம் இந்த வருடம் இருக்குது. அதனால் இந்த ராசியில் மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்தது போன வருஷம் வரைக்கும். இப்போ 4ஆம் இடத்திற்கு தனஸ்தானமான 2-5ஆம் இடத்திற்கு குரு பார்வை வந்திருக்கு. அதாவது 4ஆம் இடத்திற்கு வருமானத்தை தரக்கூடிய ஸ்தானம், அந்த இடத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும், பூமியின் மூலமாக லாபங்கள் பெருகும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஒரு பூமியை வாங்கி விற்றாலே உங்களுக்கு லாபம் ஏற்படும், கைமாற்றி விடுறதுலேயே உங்களுக்கு லாபம் ஏற்படும். அதுவும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ்லாம் இந்த வருஷம் இந்த சோபக்கிருது வருஷத்தில் நல்ல வளர்ச்சி அடைவார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பண வருமானம் சுமாராக இருக்கும். ஆனால் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு லாபங்கள் குறைவாக இருக்கும். ஏன்னா கடந்த வருஷங்களில் நீங்கள் நிறையா வட்டி கட்டியிருப்பீங்க, அதனால் அதை காம்பன்சேட்டர் பண்ணுற மாதிரி வருமானம் இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு லாபத்தை தராது. அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் சற்று உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் அது நெகட்டிவ் பலன்கள் கிடையாது. ஏன் ஜாகிரதையாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பலத்தோட வருஷத்தை துவக்கிறாரு. இந்த 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார், நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார். வாக்குஸ்தானம் இந்த வருஷம் உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு விரயஸ்தானமான உங்கள் ராசியில் குரு இருக்கிறதுனால அறிவுபூர்வமான பேச்சுக்கள் மூலமாக உங்கள் எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. தந்தைக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பூர்வ புண்ணிய பலம் காரணமாக பூர்வீக சொத்து விஷயமா ஏதாவது பிரச்சனை இருந்து கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ந்து அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு உங்களின் கைக்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. மொத்தத்தில் இந்த சோபக்கிருது வருடம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே சமயம் சிற்சில சங்கடங்கள் வரும். அது எப்போ அப்படின்னு கேட்டால் சனி பார்வையில் வக்ர குரு, சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச நவம்பர் 4ஆம் தேதிக்கு மேலே குரு வக்ர கதியில் இருப்பார். அந்த சமயத்தில் மட்டும் உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் மற்றும் வியாபார செயல்பாடுகள்
மன வருத்தத்தை ஏற்படுத்தும், பண இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்ற நேரம்லாம் சாதகமான பலன்கள் இருக்கு. விரயஸ்தானத்துக்கு ராகு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு கடன் தொல்லைகள் அதிகரிக்காது. ஆனால் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வருஷ ஆரம்பத்தில் ராகு உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுப்பாரு. என்ன காரணம்னா, ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல வருஷ ஆரம்பத்தில் இருக்காரு. இந்த வருஷத்தில் 3, 4, 5 ஆகிய இடங்களில் டிராவல் பண்ணும்பொழுது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மருத்துவர செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நவம்பர் மாதத்துக்கு அப்புறம், அதாவது தமிழில் கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும், வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரயாதிபதி குரு உங்கள் ராசியில் வக்கரகதியில் இருக்கும் பொழுது ராகு பின்னோக்கி நகர்ந்து விரயஸ்தானத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கின்ற மாதமாக இருக்கும். ராசியிலேயே குரு இருக்கிறதுனால உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க இந்த வருஷத்துக்கு உண்டான, அதாவது சோபகிருது வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, மேஷராசி நண்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் நின்ற கோலத்தில் இருக்கும் எந்த பெருமாளையும், மலைமேல் இருக்கும் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளையும் வழிபட்டு வருவதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், எதிரிகளின் தொல்லை அடங்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.